கொரியாவின் மிக பழமையான ஒரு கோவிலுக்கு உங்களை நான் அழைத்து சொல்ல போறேன். தமிழ்நாட்டில் என்ன கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். நான் ஒரு 1000 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோயிலாக இருக்கட்டும், எகிப்து பிரமிடாக இருக்கட்டும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் ஷேப் இருக்கு, அது எல்லாமே ஒரே கட்டமைப்பு. இங்க உள்ள கருவளத்து பார்த்தேன், உள்ள எந்த ஒரு கடவுளோ இல்லை எந்த ஒரு இதுவும் எதுவுமே காணப்படல. அரண்மனை, அதாவது அரண், அதை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உயர் வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரம் என்றுரைக்கும் நூல். எவ்வளவு பெரிய கோலம் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப அது இந்த நேரம் பார்த்து ஸ்பிரிங் சீசன், அங்க பூக்கள் பூக்கும் காலம் அது. வணக்கம் தமிழ் உறவுகளே, இன்னைக்கு முக்கியமான ஒரு கோவிலுக்கு, கொரியாவின் மிக பழமையான ஒரு கோவிலுக்கு உங்களை நான் அழைத்து சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில், சியோல் மாநகரத்துல நடுவுல இருக்கு. இங்க பாருங்க, இந்த நிறைய வாகனங்கள் நல்லா சுற்றி இருக்கு, நிறைய மிகப்பெரிய கட்டடம்லாம் இருக்கு இங்க சுற்றி இருக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறேன், வாங்க போகலாம். நம்ம ஊரில் முதல்ல கோயிலில் எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு கோபுரம் இருக்கும், அதே போன்ற கோபுரம் இருக்குது. அப்புறம் கதவு இருக்கும் பாருங்கள், மரத்தாலான கதவு, அதே போன்ற மிகப்பெரிய கதவு இருக்குது. இப்போ இந்த கோபுரத்துக்குள்ளே வாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இப்போ உள்ளே நுழைஞ்ச பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கோபுரம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் அதே கோயில்களில் அதே மாதிரி தான் இருக்கும், இந்த சிறிய கோபுரம் தான் இருக்கும். அதுபோல் தான் இங்கேயும் இருக்குது. அப்புறம் சுற்றி பாருங்க, மிகப்பெரிய அரண்மனை, தமிழில் வார்த்தை இருக்குல்ல அரண்மனை, அதாவது அரண் என்றால் பாதுகாப்பு, மனை என்றால் அந்த இருக்கும் இடம். அப்போ இந்த மனையை சுற்றி ஒரு அரண், அந்த பாதுகாப்பு, அதுதான் அரண்மனை என்று நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனை, சுற்றி பாருங்கள் இந்த கோபுரத்தை சுற்றி நிறைய மிகப்பெரிய அரண்மனை நிறையா இருக்குது. இப்போ இந்த 2வது கோபுரத்துக்குள்ளே உள்ள அழைச்சிட்டு வரேன், வாங்க போகலாம். உள்ள வந்துட்டேன். நம்ம ஊர் பழமையான கோயிலில் பார்க்குற மாதிரி அகழி இருக்குது பாருங்கள், நீர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொடிய விலங்கு அப்படியெல்லாம் உள்ளே விட்டுருப்பாங்க, இந்த அகழி இருக்குது. இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், அதாவது இந்த கோவில் கருவளம். இங்கே பாருங்க, இந்த கருவளத்துக்கு உள்ளே வந்து பார்க்குறோம், வாங்க அந்த கருவளத்துக்கு போகலாம். ரொம்ப உயர்வான பகுதியில் அந்த கருவளம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நிறைய கூட்டம், நிறைய பேர் பார்க்குறாங்க, வாங்க நம்மளே பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்க, இங்கே உள்ள கருவளத்து பார்த்தேன், உள்ளே எந்த ஒரு கடவுளோ இல்லை எந்த ஒரு இதுவும் எதுவுமே காணப்படல. இங்கே வந்து நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து அரசன் இருப்பார், அது உயர்வான இடமா இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து மினிஸ்ட்ரி, அந்த மந்திரிகள்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ தமிழில் அந்த சொல்லாடல் பார்த்தீங்கன்னா, கோ என்றால் அரசன், இல் இல்லை இல்லம், அப்போ அரசன் வாழும் இடம். அப்போ இந்த எனக்கு வந்து சரியாக தான் இது தெரியுது எனக்கு. வணக்கம் தமிழ் உறவுகளே, இன்னைக்கு இந்த கொரியாவில் முக்கியமான இடத்த உங்ககிட்ட நான் அமைக்கிறேன். இந்த இடத்தின் பேர் வந்து, இது வந்து ஒரு ராஜா கோட்டை, கோட்டை இது, இது பேர் வந்து கொங்கமூன் பேலஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரண்மனை, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100 ஆண்டு கடந்த, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு கடந்த ஒரு தஞ்சாவூர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து
ஆயிரம் வருஷத்துக்கு கடந்த கோயில்கள் இருக்கட்டும் இல்ல ஒரு பட்டியாக இருக்கட்டும் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப நம்ம ஊர் கோயில்ல தஞ்சாவூர் கோயில் எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து முதல்ல ஒரு தலைவாசல் இருக்கும், அதுக்கு அடுத்தது இரண்டாவது அதாவது கோபுரம் இருக்கும், அது இரண்டாவது ஒரு அதை தாண்டி வந்து போனா ஒரு கோபுரம் இருக்கும். அப்புறம் அந்த கோபுரத்தை தாண்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அகழி மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கருவூலம் ஃப்ரெஷ் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கொரியாவில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் அந்த காலகட்டத்துல இந்த அரண்மனை ஜோசன் டைனஸ்டி அவங்களுடைய மன்னரின் ஆட்சி காலகட்டத்துல கட்டப்பட்டது. அது கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுல என்ன கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரிதான் இங்க இருக்கும். நான் பாத்துருப்பேன் இங்க முதல்ல ஒரு கோபுரம் இருக்கும், தலைவாசல் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அந்த அகழி இருக்கோ அதே போல இங்கேயும் ஒரு அகழி இருக்கு. நம்ம இதுல முதல்ல அது போன்ற ஒரு கொடுமையான ஒரு மிருகங்களை மன்னர்களின் பாதுகாப்புக்காக ஏன்னா எதிரி நாட்டு படைகள் உள்ள வரக்கூடாதுனால வச்சிருக்காங்க. இங்கே அது மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த கோபுரம் கூம்பு வடிவத்தில் இருக்கு. நம்ம ஊர்லயும் அந்த கூம்பு வடிப்பு அப்படின்னு இருக்கு. எதனால இதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு நாம வந்து ஒரு ரோபலைஸ்ட் ஒரு அந்த கட்டமைப்புல இருக்கிறோம், ஒரு தொழில்நுட்பத்துல எல்லாமே உடனே தெரியும். ஆனா ஒரு 1000 வருடத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோயிலா இருக்கட்டும், எகிப்து பிரமிடா இருக்கட்டும், இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பிரமிட் ஷேப் இருக்கு, அது எல்லாமே ஒரே கட்டமைப்பு. அதே போல ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல அந்த கோபுரத்துல பாருங்க, நம்பூர்ல வந்து கல்லுல செதுக்கியிருப்பாங்க அந்த சிற்பங்கள். இங்க வந்து கல்லுக்கு மரத்தால நிறைய அந்த சிற்பங்கள் மரத்தூண்கள் வந்து நிறைய சிற்பங்கள்ல வந்து வடிவமைச்சிருக்கு, எல்லாம் அழகா இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இங்க பூவை போட்டு நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரடமுடா இருக்கு, பாருங்க ரொம்ப கரடமுடா இருக்கு. அப்ப ஒரு மனிதனோட அறிவு பாருங்க, மேல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா ஒரு செதுக்கி இருக்கிறாங்க ஒரு சிற்பம் கலை எடுத்துன்னா. அப்ப கீழே வந்து அழகா அவங்க பண்ணிருந்துருக்கலாம், ஆனா ஒரு சமமா இல்லாம ஒரு கரடமுருடா. நம்பூர் கோயிலையும் பழைய காலத்து கோயில பாத்தினா அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய டைல்ஸ் மொசைக் தர போட்டுருக்காங்க, ஆனா நம்ம பழைய காலத்து கோயில பாத்தீங்கன்னா அப்படியே கரடமுருடாதான் இருக்கும். அது ஏன்னா நம்ம வந்து கோயில் நம்ம விருங்காலம் நடக்கும்போது அது வந்து ஒரு அக்குப்பட்டு அது வந்து காலில் பட்டு நம்மளுக்கு எதனா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அந்த இடத்துல வந்து வச்சு நம்மளுக்கு ஒரு தீராத நோயை கூட குணப்படுத்தலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு, இல்ல மனசுல ஒரு கவலையா இருந்தாலும் ஒரு நோயா இருக்கட்டும் கோயில போய் சுத்திக்குவான்னு சொல்லுவாங்கல்ல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில சுத்தும் போது இது போன்ற ஒரு கரடமுரடான கற்கள்ல வந்து நம்ம காலை சுத்தும் போது பாதம் படுக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸா பார்க்கலாம். இது போன்ற ஒரு காரணமா இருக்கு. நம்ம வாங்க பாக்கலாம். இந்த அரண்மனை பேர் வந்து கன்புக் பேலஸ், அதாவது கன்புக் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 13 நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அரண்மனை அதாவது அரண், அதை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உயர் வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரம் என்றுரைக்கும் நூல். ஒரு அரண்மனை ஆனது அதாவது ஒரு கோயிலானது உயரமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், மிகவும் உறுதியாக இருக்கணும், அதே போல அருமையாக இருக்கணும். இந்த நான்கும் கொண்டு அமைவதே அரண் என்று வள்ளுவர் சொல்றாரு. நீங்க இப்ப இத ஒப்பிடு பாருங்க, நம்ம தமிழகத்துல இருக்கிற மிக பழமையான கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும், அகலமா இருக்கும், நல்லா உறுதியா இருக்கும், பார்க்க அருமையா அழகாகவும் இருக்கு. இதுதான் சோ அதே போல இங்க இருக்கிற அந்த கோயில்களை பார்த்தனா எனக்கு வந்து அது எனக்கு தெரியுது. ஏற்கனவே நான் சொன்னல இந்த தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் உள்ள ஒற்றுமையை நான் பார்க்கும்போது, இங்க இருக்கிற ஆர்கிடெக்ட் பார்க்கும்போது அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்கள்லாம் எப்படி ஒரு பெரிய கோபுரம் இருக்கும், அதுக்கு அது உள்ள நோய்த்த பிறகு அப்புறம் சிறிய கோபுரம் இருக்கும், அப்புறம் அகழி இருக்கும், அதுக்கப்புறம் கருவூலம் இருக்கும், மண்டபம் அதாவது நிறைய பாருங்க சுத்தி நிறைய இருக்கு பாருங்க, அப்படியே பாருங்க நிறைய சுத்தி பாருங்க ஃபுல்லா இருக்கு. அங்கெல்லாம் பொதுமக்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இங்க நிறைய நம்ம ஊர் கோயில் காணப்படும் அந்த யாழி போன்ற விலங்குகள் இங்க நிறைய சின்ன சின்ன அது போன்ற அதாவது சிங்கம் போல இருக்கு.
எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தோன்னா நிறைய கல்லாலான இது கல்லால் செதுக்கியிருப்பாங்க, நல்லா உறுதியாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து அதிகமாக பாறைகளான இதெல்லாம் இல்லாமல் மரத்தால வேலைப்பாடுகள் தான் நிறையா இருக்குது. சுற்றி பார்க்குறேன். எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப அது இந்த நேரம் பார்த்து ஸ்ப்ரிங் சீசன், இந்த பூக்கள் பூக்கும் காலம் அது, ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் இப்போ பார்க்கணுன்னா இன்னும் ஒரு வருடம் வந்து காத்திருக்கணும். ஏன்னா அடுத்த வருடம் எப்போ வந்து அந்த பூ பூக்கும் காலம் வருமோ அப்போ வசந்த காலம், அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த தப்ப குளம் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, சுற்றி மரம் இருக்குது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் இல்லை, ஆனால் வெறும் பூவாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய காடாக தான் இருக்குது. அதுதான் இந்த வரலாற்றில் இந்த கோட்டைகள் பல போர்களை சந்தித்து இருக்குது, பல அழிவுகளும் சந்தித்து இருக்குது. இன்றைக்கி பல அழிவும் சந்தித்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஒரு வரலாற்று சின்னமாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி.